கேரள மாநிலம் கோழிக்கோடு அப்படின்ற இடத்துல சாய்னா அப்படின்ற ஒரு பெண் வந்து இருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா, 5 வகுப்பு கூட அவங்க வந்து தேர்ச்சி பெறல, 5th pass கூட அவங்க கிடையாது. அது மாதிரி 12 வயதுலேயே அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. சுமார் 6 பெண் பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு பிறந்தாங்க. இந்த 6 பெண் பிள்ளைகளும் இன்னைக்கு அவங்க டாக்டராக்கி அவங்க டாக்டராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த பெண் இப்படி ஒரு சாதனையாளராக மாறினாங்களே, ஆனால் இவங்களுக்கு இதுக்கு பின்னாடி அவங்க சந்தித்த கஷ்டங்கள் என்ன, ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாருங்க, 12 வயதுல திருமணம் முடிக்கிறது அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. எதுவுமே தெரியாது திருமணத்தை பற்றி. ஆனால் அந்த வயசுலேயே திருமணம் ஆகி 6 பெண் பிள்ளைகள் அடுத்தடுத்து பெற்றாங்க. 1 பெண் பிள்ளைகள் பெற்றாலே கவலைப்படுற இந்த உலகத்துல, ஐயோ இந்த பிள்ளையை நம்ம எப்படி கரை சேர்க்க போறோம் அப்படின்னு நினைச்சு கலங்குற இந்த உலகத்துல 6 பெண் பிள்ளைகள் பிறந்தா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா. ஆனா அவங்க அதை ஒரு பெரிய பாரமாவே நினைக்கல, அதை கடவுள் அந்த 6 பிள்ளைகளும் தனக்கு கொடுத்த ஒரு பரிசாக தான் அவங்க நினைச்சாங்க. சரி, இந்த 6 பெண் பிள்ளைகளையும் டாக்டர் ஆக்குறது அதை விட ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாமே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா அந்த 6 பிள்ளைகளையும் அவங்க டாக்டர் ஆக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு அவங்க ஒரு வெற்றி தாயாக இருக்கிறாங்க. இத அவங்களுக்கு நிறைய உதவி, இதோ இல்ல அவங்க பெரிய வசதியான குடும்பம் அப்படின்றனாலயோ அவங்க அதை சாதிக்கல. அவங்களோட முதல் 2 பிள்ளைகள் மட்டும் மருத்துவம் முடிச்சிருந்த நிலையில அவங்களோட கணவர் வந்து இறந்து போயிட்டாங்க. அடுத்த 4 பெண் பிள்ளைகளையும் மருத்துவ படிப்புக்கு படிக்க வச்சது இந்த தாய். இவங்க ஒரே ஒரு தாயாக இருந்து கணவர் இல்லாம தான் இந்த 6 பெண் பிள்ளைகளையும் படிக்க வச்சு கரை சேர்த்தாங்க. சரி, இவங்க கடந்து வந்த கஷ்டங்கள் என்ன, தனி ஒரு தாயாக கணவன் இல்லாம அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைகள், 6 பிள்ளைகளும் எனக்கு பாரம் அப்படின்னு அவங்க நினைக்காம அந்த 6 பிள்ளைகளையும் கடவுள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்டாக நினைச்சாங்க. மூன்றாவது என்ன அப்படின்னா, டாக்டருக்காக ஏன் படிக்க வச்சாங்கன்னா, சமூகத்துக்கு அவங்க சேவை செய்வாங்க அப்படின்றதுனால தான். ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கா அப்படின்னா, இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல அவங்க வெறும் 5th தான் முடிச்சிருக்கிறாங்க, அதுலேயும் அவங்க ஃபெயிலு. அப்புறம் 12 வயசுல திருமணம் முடிச்சிட்டாங்க. இன்னைக்கும் நிறையா பெண்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட அம்மா அப்பா வந்து என்னை நல்லா படிக்க வைக்கல, அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க எனக்காக எதுவுமே செய்யல அப்படின்னு பெற்றோரை வந்து இன்னைக்கு குறை கூறுறோம் பெண்கள் வந்து. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைத்த கணவன் இல்ல பிள்ளைகளை வந்து நம்ம குறை சொல்றோம், என் கணவர் எனக்கு சரியில்லை, எனக்கு ஃபுல்லா பொம்பளை பிள்ளைங்களா பறந்துருச்சு, எனக்கு நல்ல பிள்ளைங்கள் எனக்கு அமையல அப்படின்னு சொல்லி நம்மளை பெற்றோரை கணவரை பிள்ளைங்களை எல்லாரையும் குறை சொல்றோம். ஆனா பாருங்க, எதுவுமே சரியில்லாத ஒரு நிலையிலையும் ஒரு பெண் 6 பிள்ளைகளை நல்லபடியா கரை சேர்க்க முடியும், படிக்க வைக்க முடியும் அப்படின்னா, ஒரு சில காரியங்களாவது இன்னைக்கு நமக்கு நல்ல முறையில அமைஞ்சிருக்குது. அதை வச்சு நம்ம கடவுளுக்காக நம்ம என்ன செய்யலாம், நம்ம வாழ்க்கையில எப்படி சாதனை படைக்கலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நான் இன்னைக்கு உங்களுக்கு 3 விஷயம் சொல்ல போறேன். முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கிற, நமக்கு நடக்கிற எதையுமே பாரமாக நினைக்காம அதை ஒரு பரிசாக நம்ம நினைக்கணும். எதுவா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது இது எனக்கு பாரம் இல்லை, இது எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்றத நம்ம முதல் நினைக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் சாதிக்க முடியாதத, என் வாழ்க்கையில நான் சாத்தியமாக்க முடியாதத என்னோட நண்பர்கள் வாழ்க்கையிலையோ இல்லை என் பிள்ளைகளோட வாழ்க்கையிலையோ நான் அதை சாதனையாக மாற்றணும், அவங்களை அதை சாதிக்கிறதுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நிலை நமக்கு எப்பயுமே இருக்கணும். மூன்றாவது என்ன அப்படின்னா, நல்ல விஷயத்துக்காக நம்ம வைராக்கியமா இருக்கணும். இவங்க தன்னோட 6 பிள்ளைகளுக்கும் வரதட்சணையே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா இருந்தாங்க. என் பிள்ளைகள் வந்து விற்பனைக்கு அல்ல, அவங்க நல்லா படிக்க வச்சிருக்கிறேன், அவங்க நல்லா அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல விஷயத்துக்காக வைராக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர், அநேக பெண்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, என் பிள்ளை நான் சொன்னா கேட்காது, அது அது திருஷ்டிக்கு தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை வந்து அவங்க போக்கில் விட்டுறோம். நமக்கே நிறைய விஷயங்கள்ல வைராக்கியம் இருக்கிறதே இல்லை. ஆனா நல்ல விஷயத்தை பேசாம இருக்கிறதுக்கு நம்ம வைராக்கியம் பாராட்டுவோம், சண்டை போடுறதுக்கு வைராக்கியம் பாராட்டுவோம், கெட்ட காரியங்கள் எவ்வளவோ விஷயத்துக்கு நம்ம ரொம்ப வைராக்கியமா இருப்போம். ஆனா நல்ல விஷயங்களுக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கும்போது கண்டிப்பா நம்ம சாதனையாளர்களாக மாற முடியும். சோ இன்னைக்கு இந்த சாய்னா அப்படின்ற அக்காட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது என்ன அப்படின்னா, எதையுமே பாரமா நினைக்காதீங்க, பரிசா நினைங்க. நம்ம சாதிக்க முடியாததை மத்தவங்க சாதிக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணும். மூன்றாவது, நல்ல விஷயத்துக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டணும். பவுனும் வேதத்துல அதை தான் சொல்றாரு பைபிள்ல, நல்ல விஷயத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்லி. சோ சாதனையாளராக மாறுறதுக்கு நீங்க வைராக்கியம் பாராட்டுங்க. பெண்களே, நீங்க நிச்சயமா எழுந்து சாதனையாளர்களாக மாறணும். காட் பிளஸ் யூ.